அன்பு நண்பர்களே வணக்கம். இது SSD இன்ஃபோடெக் கஹபியம் ஜவஹர். அன்பு நண்பர்களே வணக்கம். இப்போ நம்மளுடைய ஃபினோ பேங்க்ல ஒரு கஸ்டமர் அக்கௌண்ட் வச்சிருக்காரு. அந்த கஸ்டமர் வெளியூர்ல இருக்காருன்னு வச்சுக்கோம். இப்போ அந்த கஸ்டமருக்கு அவங்க வீட்டிலேருந்து வந்து ஒரு சம் அமௌண்ட் கொடுத்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போட சொல்லுவாங்க. அது எப்படி நம்ம போடுறது அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ நார்மலாக அந்த கஸ்டமருடைய மொபைல் நம்பரோ அல்லது ஐடி நம்பரோ கஸ்டமர் ஐடியோ இல்லை அக்கௌண்ட் நம்பரோ போட்டு நீங்கள் கேஷ் டெபாசிட் ஆப்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சுருவீங்க. அப்படி செய்யும்போது அந்த கஸ்டமர் நேராக இருக்கணும், அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சால் தான் கேஷ் டெபாசிட் ஆகும். ஆனால் அவர் வெளியூரில் இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்படி நாம் வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம பணம் போடுறது அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, இந்த டேஷ்போர்டில் அந்த கஸ்டமருடைய அக்கௌண்ட் நம்பர் இல்லை மொபைல் நம்பர் இல்லை ஐடி நம்பர் ஏதாவது ஒன்று நீங்கள் இதில் வந்து போடுங்க. இந்த அக்கௌண்ட் நம்பர் போட்டு இப்போ நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம். சர்ச் கொடுத்தவொடனே அந்த கஸ்டமருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு இந்த வாக்கின்னை போய் மாற்றிக்கிங்க. வாக்கின்லேருந்து அவருடைய சேவிங் அக்கௌண்ட்டை எடுத்துக்கங்க. இந்த கேஷ் டெபாசிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷனை போய் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து தேர்ட் பார்ட்டி டெபாசிட்னு சொல்லிட்டு இருக்குது, இதை போய் டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் எந்த ஒரு மொபைல் நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம், அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வரும். இப்போ என்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் நம்பர் நான் கொடுத்துட்டு இப்போ அவருக்கு சம் அமௌண்ட் நாம் வந்து பே பண்ணி ஆகணும். அந்த அமௌண்ட்டை இப்போ நாம் வந்து போடுறோம். இதுக்கு சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா எந்த சார்ஜஸும் கிடையாது, செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுங்க. ஓகே, அவரே அவருக்குதாக தான் பணம் போட சொல்லியிருக்காங்க. இப்போ அக்செப்ட் கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓடிபிங்கிறது வரும். அந்த ஓடிபியை நீங்கள் அந்த ஓடிபி வெரிஃபிகேஷனில் இப்போ ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா இந்த ஓடிபி அப்படிங்கிறதுக்கு வந்துருச்சு. இந்த ஓடிபி வந்துருச்சு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டா உங்களுடைய வேலெட்லேருந்து அந்த அமௌண்ட்டுங்கிறது டெபிட் ஆகி அவருடைய அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இப்போ இப்போ அவருடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டுங்கிறது கிரெடிட் ஆகிடுச்சு. இதை நாம் வந்து இந்த மெத்தடில் நாம் வந்து கஸ்டமர் வெளியில் இருந்தாலும் கூட நாம் அவருக்காக பணம் நாம் வந்து போட முடியும். இதில் நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு உடனடியாக தெரியும் இந்த வந்து கஸ்டமருக்கு கேஷ் டெபாசிட் ஆகிருக்கு, எவ்வளோ அமௌண்ட்டு டெபாசிட் ஆகிருக்குன்னு காட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த மெத்தடில் தான் நீங்கள் கஸ்டமர் வெளியூரில் இருந்து இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் அந்த கஸ்டமருக்கு அமௌண்ட்டை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது ஒரு சின்ன ஒரு அப்டேட். இது போல மேலும் பல அடுத்தடுத்த தகவல்களுடன் மீண்டும் நம்ம சந்திப்போம். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மேலும் உங்களுடைய மேலான ஆதரவு உங்களுடைய கருத்துக்கள் மூலமா எங்களுக்கு தெரிவிங்க. மேலும் பல புதிய அப்டேட்ஸ் புதிய தகவல்கள் உங்களுடைய சேனலை அடுத்தடுத்து வரப்போகுது, கொஞ்சம் கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.